இதில் வந்துட்டு காமெடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிரில்டு வீடியோ போடுறேன், அதை வந்துட்டு ஒருத்தர் இர்ஃபான் வந்துட்டு கிரிட்டிசைஸ் பண்ணுறாரு அப்படின்னா, நீங்களாம் ஏன் மேலே கடுப்பாக வரீங்க? ரொம்ப சோகமான விஷயமா இருந்தாலும் ஜாலியாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது. சிந்தனை செய் மனமே, சிந்தனை செய் மனமே, செய்தால் தீவினை அகன்றிடுமே. போன மகளை இந்த வீட்டில் நம்ம எதுக்கு போட்டோம்னா, மீண்டும் பிரியாணி மேன் இஃப்ரான் பஞ்சாயத்து பெடாவ் நடக்குது அப்படின்னா, 7 மணி நேரத்துக்கு ஆல்ரெடி 1.5 மணி நேரத்துக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தாப்ல, திருப்பி ஒரு 1.5 மணி நேரத்துக்கு லைவ் வீடியோ மாதிரி போட்டிருக்காரு, கிரீன் சீன்லாம் போட்டு வீடியோ போட்டிருக்காரு. இது என்ன நோக்கம் அப்படின்னா, அவர் அப்பாலஜிஸ் கேட்குறாரு, நான் வந்து ஒரு ரிசர்ச் பண்ணி ரொம்ப உள்ள டீப்பாக உள்ள போய் இஃப்ரான் இப்படிப்பட்ட ஆளா, பணத்தினால என்ன வேணால் செய்ய முடியும், மணி இஸ் பவர் அப்படிலாம் நான் வீடியோ போட்டிருந்தேன், அதனால என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த மாதிரி அதிகார வர்க்கம், அதாவது அதிகார வர்க்கம் இந்த மாதிரி பணம் படைத்தவர்கள் மிகப்பெரிய லக்ஸரி வாழ்க்கை வாழ்ந்துறவங்க, அவங்களால எல்லாமே செய்ய முடியும் அப்படின்றத நான் ப்ரூவ் பண்ணலாம்னு ட்ரை பண்ணேன், நான் ஒரு மிகப்பெரிய ரிசர்ச் ஜெர்னலிஸ்ட் அப்படின்னு காட்டுறதுக்காக ட்ரை பண்ணேன், அதே மாதிரி மக்களுக்கு அவேர்னஸ் பண்ணணும்னு நினைச்சேன். ஆனால் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, இஃப்ரானுக்கு ஃபேவர் ஆகிட்டு எனக்கே பேக் ட்ராப் ஆயிடுச்சு, எல்லாரும் என்ன கடிக்க ஆரம்பிச்சிட்டீங்க, என்ன கலாய்க்க ஆரம்பிச்சிட்டீங்க, ஹேட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு வருத்தத்தில் குமரி இருக்காப்புல நம்ம பிரியாணி மேன். இது கரெக்டான ஒரு விஷயம் தான், ஏன்னா பிரியாணி மேனுக்கு இது தேவை, ஏன்னா ஒரு ஃப்ரீடம் ஒன்று இருக்குது, அதாவது யூடியூப்பில் பொறுத்த வரைக்கும் ஒரு ஃப்ரீடம் இருக்குது, ஒரு கைட்லைன்ஸ், இதில் வந்து சென்சார் போர்டு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஆனால் யூடியூப் கைட்லைன்ஸ்னு ஒன்று இருக்குது. இங்கே என்ன ஒரு விஷயம் என்னன்னா, ஒருத்தவங்க க்ரிட்டிசைஸ் பண்ணலாம், கருத்து சொல்லலாம், எல்லாமே சுதந்திரம் இருக்குது, இங்கே நாட்டிலையும் சுதந்திரம் இருக்குது, யூடியூப்லேயும் சுதந்திரம் இருக்குது, ஆனால் ஒரு லிமிட் இருக்குல்ல, இவர் பண்ணுறது ஆரஞ்சு கலர் டவுசரை போட்டு மேலே இருந்து எல்லாத்தையும் அப்படி ஆட்டிக்கிறீங்க, இப்படிலாம் பண்ணால் இது ஒரு உங்களுக்கே நல்லா தெரியுதா, எவனும் பேர் வச்சு வர மாட்டேங்க, ஏதாவது பேர் வச்சு வராங்க. ஓகே, இந்த பிரியாணி மேன்ற கேரக்டர் வந்து பெரியார்ன்ற ஃபோட்டோ போட்டு வராப்ல, இங்கே பெரியார்னு இருக்கு, என்ன என்ன எனக்கு புரியல, என்ன சொல்ல வரீங்க நீங்க பெரியார்னு சொல்லிட்டு அந்த கூட்டம்லாம் உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா என்ன? இங்கே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, நீங்க இங்கே அவேர் ஆகிட்டாங்க மக்கள், இப்படி வந்துலாம் ஒன்றும் பண்ணிட முடியாது, இந்த மக்களுக்கு இன்னும் அவேர் கொடுத்துருக்காரு, எங்களை மாதிரி நிறைய வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள்லாம் என்னென்ன சின்ன சின்ன விஷயங்கள், இந்த ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம்னு ஒரு விஷயம் இருக்கும், அது ஏற்கனவே வேறத்தவங்க மக்களாக சேர்ந்து போராடின விஷயம், ஹிந்தி வேணாம்னு சொல்லி போராடினது, அதுக்குள்ளே புகுந்துக்கிட்டவர் தான் ஒரு சில ஆள் உங்களுக்கு தெரியும், நீங்கள் சொல்லக்கூடிய அந்த ஐயா அவர்லாம் உள்ளே புகுந்துக்கிட்டு அதை யூஸ் பண்ணிக்கிட்டாருன்றது அவரே சொல்லியிருக்காரு, நானாக தான் போராடலை, எனக்கு அது தேவைப்பட்டுச்சு அந்த டைமிங்கில் நான் அதை யூஸ் பண்ணிக்கிட்டேன், ஏன்னா அந்த தீக்கா கட்சியை எல்லாத்தையும் ஒதுக்கி ஓரமாக தள்ளி விட்டாங்க, இப்படியே போச்சுன்னா நம்ம வியாபாரம் சரி படுத்துருந்தா, நம்ம இப்போ இந்த வியாபாரத்தை தூக்கி நிப்பாட்டணும்னா அந்த ஹிந்தி எதிர்ப்புகளை நம்ம புகுந்துடும்னு சொல்லி புகுந்துருக்காரு. இதான் மேட்ரு, இப்போ படித்து பாருங்கள், தெரியும் விஷயம், இவ்வளோ விஷயம் தெரிஞ்சிருக்கு, சாதாரணமாக வெளியே இருக்க எனக்கே இவ்வளோ தெரிஞ்சிருக்கு அப்படின்னா, உள்ளே டீப்பாக நீங்கள் போகிறீங்க, இவர் தான் எங்களுக்கு இவர் தான் வழிகாட்டின்னு சொல்கிறீங்க, உங்களுக்கு தான் தெரியாதா இல்லை எனக்கு புரியலை, ஒருவேளை உங்களெலாம் போற்றி புகழ்ந்தால் தான் உங்களை வந்து வியூஸ் கிடைக்கும், உங்களை வந்து தூக்கி விடுவாங்கன்னு நம்புறீங்களா, இல்லை காசு எதுவும் கொடுக்குறாங்க, இல்லை பெரியான்ற ஒரு பிம்பத்தை இல்லை ஈவேரான்ற ஒரு பிம்பத்தெல்லாம் நம்ம உடைக்கிறதுக்குலாம் இங்கே வரல, அது நமக்கு வேலையும் கிடையாது, ஏன்னா ஆல்ரெடி இது உடஞ்சி போய் சுக்குநூறாக கிடைக்கும், இவங்க தான் பூசி மூழ்கிட்டு இருக்காங்க, அது வேற விஷயம், உண்மை புரிஞ்சிருச்சு அப்படின்னா மக்களே அதை வெறுத்துருவாங்க, என்ன இது இப்படி இருக்குன்ற மாதிரி வெறுத்துருவாங்க, அப்படிதான் இருக்கு அந்த கட்டமைப்பு. பட் அவங்களுடைய அந்த பேஸ்மெண்ட் இருக்குல்ல, ஐடியாலஜின்னு ஒன்று இருக்குல்ல, அந்த ஐடியாலஜின்றது என்னன்னா அவேர்னஸ் வரணும், விழிப்புணர்வு வரணும், நிறைய விஷயம் பண்றாங்க, அதுல 100%ல் 5% கிளிக் ஆனாலும் நல்ல பாசிட்டிவ் வைப் கிடைச்சாலும் மத்த எல்லாமே பிரச்சனை. இப்போ ஒரு லெவல் இருக்குல்ல, ஒரு லெவல் பெர்சன்டேஜ்னு ஒரு லெவல் இருக்கு, 100% இருக்கு அப்படின்னா அதுல 5% மட்டும் நல்ல விஷயம் இருந்துட்டு மத்த எல்லாமே நமக்கு எதிரா இருக்கு, மனித குலத்துக்கே எதிரா இருக்கு அப்படின்னா அது உங்களுக்கு தேவைன்னு நினைக்கிறீங்களா, அந்த கொள்கை உங்களுக்கு வேணுமா, அப்படி ஒரு கொள்கை தான் இந்த மாதிரி விஷயங்கள் இங்கே இருக்கக்கூடிய கொள்கைகள்லாம், யாருமே அப்படி கிடையாது. அதே மாதிரி இப்போ தமிழ் தேசியம் சொல்றது வந்து 100க்கு ஒரு 60% நெகட்டிவாகவும் 40% ப்ளஸ்ஸாகவும் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஏன்னா நிறைய அக்ரிகல்ச்சர் இந்த மாதிரிலாம் வரும், பட் அதுவும் கண்ட்ரோல் பண்ணுறது எப்படி அப்படின்றது வேற ஒரு டாபிக் போகும், பெரிய லெவலில் போகும், இது சர்வாதிகாரத்தை நோக்கி போயிட்டு இருக்கோம். எப்படி இப்போ பல நாடுகள் வந்து இராணுவ ஆட்சி இந்த மாதிரிலாம் சர்வாதிகாரிச்சு, கிம் புட்டின் இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்களோ அந்த மாதிரி ஒரு ஆட்சி மாதிரி ஒரு முறை தான் இங்கே வரும், இவங்களே ஜெயிப்பாங்க, இவங்களே ஓட்டில் எலெக்ஷன் நடத்துவாங்க, ஆனால் இவங்க தான் ஜெயிப்பாங்க, இப்படி ஒரு விஷயம் தான் நடந்துட்டு இருக்கும், இது சர்வாதிகார போக்கில் போய் நிப்பாட்டிடும், புரியுது அவங்களுக்கு, அது இங்கே பண்ண முடியாது சவுத்தில், ஏன்னா இங்கே இருக்கவங்க ஒரு பலதரப்பு 10 பேர் தான் வச்சுக்கோங்களேன், 10 பேரும் 10 விதமாக யோசிப்பாங்க, ஸோ இவங்களை ஒரு கட்டமைப்பில் கொண்டு வரவே முடியாது, ஒரே ஒரு விஷயத்தில் இங்கே கொண்டு வர ட்ரை பண்ணுறாங்க, நம்மளாம் தமிழர்கள், தமிழ் தமிழர்கள் நம்ம முன்னோர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி இருந்த முன்னோர்கள் யார் என்ன எதுன்னு யோசிக்கிறது இல்லை, அவன் முன்னோர் எங்களுடைய அவன் வீரமாக இருந்துட்டான், அவன் மாசாக இருந்துட்டான், அவனுடைய வரலாறு வந்து அப்படியே நல்லா இருக்குது, புகழ்ற மாதிரி இருக்குது, அப்போ அவன் எங்காது எங்கே கூடி அவருக்கு தெரியுமா, அவர் இந்த 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 படத்தில் இந்த சாமி படம் நினைக்க அந்த படத்தை காதை பற்றியா கோபப்படும் போது காது துடிக்குது, நம்மளால தான் இருப்பேன் அந்த மாதிரி கூட்டமாக இருக்காங்க, அவனை பார்த்தா நம்ம ஜாதிகாரமாக தெரியுறோம்ல, என்ன சொல்றீங்களாச்சு பேசும்போது காதை அடிச்சு பார்த்தியாலே, ஏய் சரி ஓகே
இந்த மேட்டருக்கு போகணும், நம்ம இந்த பிரியாணி மேன் மேட்டருக்கு போகணும். பிரியாணி மேட்டர் இந்த பிரியாணி போட்டோ போட்டு எதுக்கு பேசணும் எனக்கு புரியல. எதுக்காக இந்த டிஷர்ட் போட்டு வரீங்க? நார்மலாக ஒரு எப்பயுமே ஒரு டிஷர்ட் போட்டு வரீங்க, இல்லை ஒரு மாதிரி போட்டு வரீங்க, அதை போட்டு வரீங்க. நான் இவங்க ஆள் அப்படின்றத உண்மையிலே கன்ஃபார்ம் பண்ணுறீங்களா, இல்லை என்னை காப்பாத்துக்கலாம் அதை மாட்டிக்கிட்டுங்களான்னு சொல்ல வரீங்களா? வெளியாட்டிருக்கீங்க. ஒரு கதறல் இருக்கு, அந்த ஒரு மணி நேரத்துக்கு மேல வீடியோ இருக்கு. அது வீடியோல நான் கொஞ்சம் லைட்டா ஓட்டி விட்டு பார்த்தேன். அது ஓட்டிட்டு பார்க்கும்போது எனக்கு தெரியுது இல்ல ஒண்ணுமே இல்ல, அது தூக்கி ஓரமா போடுன்ற மாதிரி இருக்கு. அதுல ஒண்ணு இல்ல, கீழே போட்டுரு. தெரியுதுல்ல, அப்புறம் ஏன் தேவலாம மாட்டிக்கணும்? யாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணலங்க. நானும் நினைச்சேன் இந்த மாதிரி விஷயம் வெளியே பேச வந்தா எனக்கு சப்போர்ட்டுக்கு வருவாங்க அப்படின்னு நினைச்சா. நீங்க தான் முன்னாடியே சொன்னீங்க அவர் எல்லா யூடியூபருக்கும் வந்து பார்ட்டி வைக்கிறாருன்னு. ஆக்சுவலா எல்லா யூடியூபருக்கும் கிடையாது, அந்த அவங்க ஒரு தரப்புல ஒரு அவரு 5K 100K சப்ஸ்கிரைபர் வச்சுருக்காங்க, இல்லை அவங்கள ஃபுல்லுமே அவங்களுக்கு ஃபேவரா இருப்பாருங்க. ஒரு கட்டமைப்பு உருவாக்கிட்டு இருக்கு யூடியூப் கம்யூனிட்டிலே, ஒரு கட்டமைப்பு உருவாக்குறாங்க. இந்த தமிழ் யூடியூபர்ஸ்லாம் இருக்காங்க இல்லை, நீங்களாம் ஒரு டீமாக ஃபார்ம் ஆகிறாங்க, ஏ டீம் பி டீம் சி டீம்னு ஃபார்ம் ஆகிறாங்க. இது எதுவுமே ஆரோக்கியமான ஒரு டீமே கிடையாது, எல்லாம் அவன் ஃபேவர், அவன் அவனை வளர்த்துட்ருக்கு, இவன் அவனை வளர்த்துடுவான், அவன் அவனை வளர்த்துடுவான், இதான் இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. மக்களுக்காக கிடையாது, நான் ஒரு கண்டென்ட்டை போடுறேன் இதனால என் இவன்ட்ட வந்து வியூஸ் எடுக்கிறேன், சரி எனக்கு வியூஸ் கம்மியாக இருக்குது, இப்போ உன்னோட கண்டென்ட் நான் உள்ள கொலாபரேஷன் ஒன்று பண்ணுறாங்க, பண்ணி இங்கே போய் இவன் சேனல்லேருந்து அவன் சேனலுக்கு போய் வீடியோ பண்ணி ரெண்டு சேனலுமே இந்த வீடியோ போடுவாங்க. கடைசியில் ஏமாந்து முட்டாளாக போகிறது மக்கள் மட்டும், நீங்கள் மட்டும்தான். அவங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் எடுத்துகிட்டு ஃபாலோவர்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு வியூஸ்க்கும் ஒவ்வொரு டாலர்ஸ். நேற்று நம்ம போட்ட பிரியாணி மேலே அந்த வீடியோ போட்டிருந்தோம்ல, அந்த வீடியோவுக்கு மானிட்டேஷன் முதல் எலிஜிபிள் பண்ணாங்க, எலிஜிபிள் எடுத்து விட்டாங்க. ஸோ காரணம் என்ன, இந்த இவனை விஷயம் பேசுகிறான், இவனுக்கு வியூஸ் போயிடக்கூடாது அப்படின்ற மாதிரி அந்த மானிட்டேஷன் எடுத்து விட்டாங்க. இப்படி பல வீடியோக்கள் நம்ம மானிட்டேஷன் எடுத்து விட்ருவாங்க. அது வேறு விஷயம், ஏன்னா நம்ம பேசுகிற விஷயம் அந்த மாதிரி. இந்த பிரியாணி மேனுக்கும் அந்த இப்ரான்கு இருக்க பஞ்சாயத்தை பற்றி பேசுறதுக்கு நீங்கள் வரவே கிடையாது. இப்படி ஒரு பஞ்சாயத்தை அவன் ட்ரை பண்ணாங்க, ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணாங்க, அது உடனே குடைக்கப்பட்டுருச்சு. அதாவது ரெண்டு பேருமே ஐயோ சரி வராதுன்னுட்டு அவர் இப்ரான் ஒதுங்கிட்டாப்ல, அவர் அடுத்த ட்ராக் போயிட்டாப்ல, இவர் மாட்டிக்கிட்டாப்ல. மாட்டிக்கினாரு ஒருத்தர் மாட்டிக்கினாரு ஒருத்தர் இவரை காப்பாற்றணும். ஏதோ ஒன்று ட்ரை பண்ணானுங்க, ரெண்டு பேர் சேர்ந்து ஒன்று ட்ரை பண்ணானுங்க, அது ஒர்க் அவுட் ஆகலை. இப்படி பல விஷயங்கள் பல விதமா ட்ரை பண்ணுவாங்க. இதுக்குள்ள போகுது குறுக்க அந்த கௌசிக்கு வந்தா அப்படி நம்ம உள்ள போகுதுறணும். எதிர்க்க எத்தனை பேர் நின்னாலும் எதுக்கும் துணிஞ்சவனாயிட்டேன். போகுந்துட்டு அதை வெளிப்படுத்திடணும். ஒன்று நடக்க போகுது, இங்கிருந்து ரெண்டும் சேர்ந்து ஒரு இடத்துல ஒன்று உருவாக்க போகுது அப்படின்னா, அந்த உருவாக்க போற விஷயம் மக்களுக்கு நல்லதா இருந்தா வெடிக்க பார்க்கலாம், சப்போர்ட் பண்ணலாம். அது மக்களுக்கு பாதகமாகவும் மக்களுக்கு பிரச்சனை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம ரிவல் பண்ணி விட்டுறணும். அதாவது அவனோட ஸ்கிரிப்ட்னு ஒன்று இருக்கும், அந்த ஸ்கிரிப்டோட க்வெஸ்டின் பேப்பரை நம்ம லீக் பண்ணி விட்டுறணும். அந்த பிராண்டை அழிக்கிறதுல தாண்டா நான் ஸ்பெஷலிஸ்ட்டு. லீக் பண்ணி விட்டோன்னு வச்சுக்கோங்க, அவனோட பிளானுங்க எக்ஸிக்யூட் ஆகாது. அப்படியே எக்ஸிக்யூட் ஆனாலும் மாட்டிப்பானுங்க. உங்களுக்கு விஷயம் புரியும்னு நினைக்கிறேன். நம்ம பண்ணிக்கிட்டு இருக்க விஷயம்லாம் இவ்வளோ வீடியோ இருக்குது, இவ்வளோ கண்டென்ட் இருக்குது, ஒன்றுக்கு ஒன்றுக்கு தொடர்பே இல்லாத மாதிரி விஷயம்லாம் நிறையா போட்டிருப்பேன். காரணம் என்ன அப்படின்னா, ஒரு மூவ் பண்ணுவானுங்க, அவனுங்க பண்ணுற மூவ் நம்மளால் கணிக்க முடியும். இவன் இந்த இடத்துல அப்படி மூவ் பண்ணுறான், இந்த மாதிரி வார்த்தைகள் பேசுகிறான், இந்த மாதிரி ஆளை அடிக்கிறான் அப்படின்னாலே ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த விஷயம் எங்கே போய் முடியுன்றது நம்மளால் கெஸ் பண்ண முடியும். அப்போ நம்ம உள்ளே புகுந்து ஆட்டையை கலைச்சிடணும். அப்போது இந்த விஷயம் பூம் ஆகாது. பூம் ஆகாமல் போனால் யாருக்கு நல்லது? உங்களுக்கும் எனக்கும். இதெல்லாம் பெருமையா? கடமை, ஒவ்வொருத்தருடைய கடமை. ஸோ குஜராத்தில் நடந்த 2002 அந்த சம்பவம் இங்கே நடக்க விடாமல் தடுக்கும், அதுக்கு அவேர்னஸ் ஆகணும். இவங்க போகிற திட்டத்தை முடியடிச்சு விடுறோம். மேல் திட்டத்தை அளவுல பேச முடியாது. பெரிய பெரிய ஆட்கள் டைரெக்டாக வந்து பேசினாங்க அப்படின்னா ஏதோ தூண்டுதல் நடக்குதுன்னு சொல்லி மாட்டிப்பாங்க. கீழிருந்து ஆரம்பிச்சு அப்படியே படிப்படியாக நகர்ந்து வந்து பெரிய ஆள் பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி கொண்டு வந்தா அது வேற மாதிரி இருக்கும்ல, பெரிய ஆள் மாட்டிக்க மாட்டாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி தான் ஸ்கெட்சு இருக்கு, அதை ட்ரை பண்ணுறாங்க, எல்லா லெவல்லையும் ட்ரை பண்ணுறாங்க. அது நடக்க விடக்கூடாது, நடக்க விடக்கூடாது. இங்கே வந்தா வரமாட்டேன்னு நினைச்சியா இல்ல வர முடியாதுன்னு? ஸ்கெட்சு யார் வேணாலும் போடலாம். ஸ்கெட்சுக்கே ஸ்கெட்ச் போட்டா எப்படிரா? ஓ இலையில இருக்கிறத மட்டும் சாப்பிட்டா உடம்புல ஒட்டும், பக்கத்து இலையில இருந்து சாப்பிட்டா அதுக்கு பேர் ஏ. நம்ம எல்லாருமே அவேர்னஸா இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு இவங்க மாதிரி ஆட்கள் பேசுற விஷயங்கள்லாம் ரிவல் பண்ணிக்கிட்டே இருங்க. ஏன் இந்த வார்த்தையை பேசுற, இந்த வார்த்தை எதுக்கு தேவையில்லாம இருக்கிற, ஏன் இந்த மாதிரி போட்டுக்கிற,
அது ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டின் இவங்கெல்லாம் எவ்வளோ கொடுக்குறேன் எல்லாமே எம்மதமும் சமதம் நாங்களாம் ஒற்றுமையாக தான் இருப்போம் தயவு செய்து இந்த வேலை இங்கே பார்க்காதீங்க அப்படின்றத மட்டும் கிளியராக இருங்க. நம்ம எல்லாரும் மனுஷனாக ஒன்றா இருப்போம், இவங்களோட பேனப்லாம் மோறி அடிப்போம். ஓகே மக்களே, இதோட எந்த வீடியோ முடிஞ்சு சின்ன வீடியோ பிடிச்சிங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பண்ணிக்கணும், அதில் போட்டு எந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திக்கலாம். என்ன என்ன வேணா பண்ணிக்கோ, ஆனா உண்மையை சொல்லி எங்க மக்களை வந்து காப்பாத்தியா? நான் என்ன மயிர்கிற அவங்களை காப்பாத்தனா? சாவட்டும், நீ உண்மையிலே இந்த மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைச்சு நான் திரும்பி வா. நீ ஒருத்தன் வரப்போறதுல உங்களை காப்பாத்த. கதை என்ன முடியலடா.